ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திரும்ப டிக்கெட் பற்றி அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் போகிற முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைனில் எவ்வளோ டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க, அது எத்தனை மணிக்கு தராங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார். ஃப்ரீ தரிசன டிக்கெட் பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து 5 மணிக்கு தராங்க. நம்ம 3 மணிக்கே போய் நம்ம லைனில் நிற்க ஆரம்பித்தால் தான் நம்ம வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து நான் வாங்க முடியும். டைம் ஸ்லாட் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், 9:00 வந்து 10:00, 11:00 அப்படின்னு வந்து ஒரு 4 ஸ்லாட்டாக தான் பிடிச்சிருக்காங்க டைமிங்கு. ஃப்ரீ தரிசன டிக்கெட் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி காலையில் டிக்கெட் தரணும், நீங்கள் நைட்டுக்குள்ளே தரிசனம் பார்த்தணும். அன்றைக்கி டிக்கெட்டான டேட் வந்து அன்றைக்கி ஒரு நாள் தான் வேலிட்டி, நெக்ஸ்ட் டேட்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார், ஸ்டீவரி மேட்டு பதவி வழியாக நடந்து போகலாம் அப்படின்னு கேட்குறேன், கண்டிப்பாக நடந்து போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, திருமலாவில் குளத்தில் குளிக்க அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஃப்ரீ தர்சனத்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 10,000 டிக்கெட்ஸ் வந்து அலோவ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா 2,000 டிக்கெட் பார்த்திங்கன்னா சித்திர பீப்புளுக்கு அலோவ் பண்ணிட்டுருக்காங்க. 8,000 டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ கண்டிப்பாக குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, வேக்சின் போட அலோவ் பண்ணுவாங்க கேட்குறாங்க, கண்டிப்பாக வேக்சின் போடலாம் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுருக்கீங்க, அதனால் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம டிடி சேர்மன் பார்த்திங்கன்னா என்ன அப்டேட் விட்டுருக்காரு பார்த்திங்கன்னா, 300 டோக்கன் பற்றி ஒரு அப்டேட் சொல்லியிருக்காரு. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, 20 ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெக்னிக்கல் இஷ்யூனால 23ஆம் தேதி தான் நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவேன். 23ஆம் தேதி காலையில் என்ன டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10:00 வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்ஃபர்மேஷனான டேட்டு. ஏன்னா அன்அஃபிஷியலாக சொல்லிட்டு இருந்தாங்க சில பேர், அன்அஃபிஷியலாக இல்லை கன்ஃபார்மாக வந்து டேட் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ 300 ரூபீஸ் டிக்கெட் புக்கிங் பண்ணனா, நீங்கள் 9:00 நீங்கள் வெப்சைட்டில் இருக்கணும். ஏன்னா 1 ஹவரில் அந்த வெப்சைட் வந்து எரர் பல வரும், ஒரு சில டைமில் வந்து வெப்சைட் உள்ளே போகாது. அதனால் நீங்கள் 9:00 இருந்தீங்கன்னா தான் அந்த 1 ஹவர் டைமில் ஸ்லாட்டில் புக்கிங் பண்ண முடியும். டிக்கெட்லாம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து வெப்சைட்டில் வந்து நிற்கும். இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, 300 ரூபீஸ் டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக 23ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா கன்ஃபார்ம் டேட் தான் 23ஆம் தேதி. ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க, டே ப்ரோ நாங்கள் ப்ரோ 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படின்னாங்க. இது வந்து டிடி தரப்புலேருந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சர்வதர்சன டிக்கெட் ஃப்ரீ தர்சன டிக்கெட் வந்து ஆன்லைனில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, செப்டம்பர் மந்த்துக்கும் அக்டோபர் மந்த்துக்கும் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு செப்டம்பர் மந்த் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து கன்ஃபர்மேஷனான ஒரு அப்டேட் வந்துடுச்சு. 24ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது டைமிங் பார்த்திங்கன்னா 11:00 தான் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 11:00 நீங்கள் ஒரு 10:00 நீங்கள் வெப்சைட்டில் இருக்கணும். ஒரு 1/2 ஹவர் இல்லை ஒரு 1 ஹவர் ஸ்லாட்டில் கூட நீங்கள்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, விஜுவல் சேவால் ஒரு பிரம்மோஸ்க்காக ஒரு 10-10 நாள் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஃப்ரீ தான்சர் டிக்கெட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து இந்த டிக்கெட் மட்டும் அன்அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து கன்ஃபர்மேஷனாக சொல்ல, இந்த 10 நாள் மட்டும் அன்அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நவம்பர் மந்த் வந்து எனக்கு அவைலபிள் இருக்கான்னு கேட்குறீங்க. நவம்பர் மந்த் கண்டிப்பாக அவைலபிள் இருக்குது, ஆனால் அதில் ஒரு 10 நாள் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ஏன்னா மிச்சம் நாள் லாக் ஆகிடுச்சு. டிசம்பர் மந்த் ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது. நீங்கள் புக்கிங் மட்டும் தான் புக்கிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஃப்ரீ தர்சன் டிக்கெட்லாம் வந்து நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 10,000 டிக்கெட் வந்து டெய்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ குடோனில் போடுவாங்களாம் கேட்குறீங்க, கண்டிப்பாக குடோனில் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட்டும் சரி, ஃப்ரீ தர்சன் டிக்கெட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி குடோனில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குறைஞ்சபட்சம் இப்போ குடோனில் போட்டானா எவ்வளோ நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல பேர் கேட்டிருந்தாங்க. குறைஞ்சபட்சம் எனக்கு டைமிங் தெரியல. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, திருமலாவில் ஃப்ரீ ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களான் கேட்குறீங்க. கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ தர்சன் டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதா ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் வந்து கன்ஃபர்மேஷனாக வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு 23ஆம் தேதி 300 ரூபீஸ் டிக்கெட் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல வீடியோக்கள் தொடர்ச்சி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே.